வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பார்த்தீங்கன்னா பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். இந்த படத்தோட ஏற்கனவே ரெண்டு மூணு பார்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு பார்ட் வரப்போகுது. அந்த பார்ட் 2024 தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ட்ரெய்லரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மறக்க முடியாத நாள். இந்த ஷாட் வந்து கடைசி ட்ரெய்லர் எண்டிங்கில் போடுவாங்க. இந்த ட்ரெய்லரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எண்டிங்கில் போடக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து முன்னாடி போட்டு, இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த யூடியூப் வீடியோவில் எதுலாம் ஹைலைட்டான சீன்ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி முன்னாடி போடுவாங்க. இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ கட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் போட்டு அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி அந்த மொத்த வீடியோ பார்க்க வைப்பாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இது தெரியுது. ஏன்னா இதில் முக்கியமான டைலாக்ஸை தூக்கி அங்கே போட்டு ட்ரெய்லரோட எண்டிங்கில் இருக்கக்கூடிய டைலாக் தூக்கி முன்னாடி போட்டிருக்காங்க. இது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒவ்வொரு தப்பு. இது அது கிடையாது. வார்த்தைகளை கவனிங்க, அது ரெண்டு வார்த்தைகள். இது நான் மறக்க முடியாத நாள். அதை சொல்லக்கூடிய ஆட்களை கவனிங்க. இவங்க தான் அங்கே சொல்லக்கூடிய அந்த கலப்பு கூட்டம் நாகர்கள்னு சொல்லக்கூடியது வந்து இன்னொன்று, அது காட்ஸில்லா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அதுவும் இதே ரிலீஸ் ஆன டைமிங் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நாலு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. இது அஞ்சு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நாலு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தோட ட்ரெய்லரோட லிங்கையும் கீழே கொடுக்குறேன். ஜாப்பனீஸ் மொழியில் ரிலீஸ் ஆயிருக்கு. தூங்கும் போதெல்லாம் கண்ணு முன்னாடி விசித்திரமான விஷயங்கள் வந்து போது. நினைவுகளா? நினைவுகள் இல்ல, புது விஷயங்கள். புது புது விஷயங்கள் நான் தூங்கும் போது எனக்கு நினைவுகள் மூலமா வருது, அவைக்கனிங் ஆகும். ஸோ தூக்கத்து மூலயமா, கனவுகள் மூலயமா நிறைய விஷயங்கள் உருவாகும். அதை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. கனவுகள் மூலயமா காட்சிகளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு ஒரு ஏப்ஸ்ட்டை இந்த ஏப்ஸ் சொல்லிட்டு இருக்கு. எனக்கு மொத்தமும் தெரியுது. இங்கே குறிக்க வேண்டியது கழுகு, குரங்கு, குதிரை. நிஜத்தோட நிழலை கூட நீ இன்னும் தொடலை. எனக்கு மொத்தமும் தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கத்தில் இருக்க அந்த முதிர்ச்சி அடைந்த ஏப்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? அதை கவனிங்க. அதுதான் வார்த்தையில் முக்கியமான விஷயம். அந்த ஷார்ட்டையும் கவனிங்க. இந்த அவங்க சொல்ல வார்த்தைகளுக்கும் இந்த ஷார்ட்டுக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது. இருளுக்கும் அவர்களுக்கும் இருக்க தொடர்பு. இருளுன்றது எல்லாருக்குமே பொதுவானது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா ஒரு உயிர்களுக்கும் இந்த இருள்ன்றது பொதுவானது. அதை தான் அங்கே காட்டுறாங்க. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருளை வந்து எதிராக தான் காட்டுவாங்க. பேய், டெவிலு, கெட்டது அப்படின்னு காட்டுவாங்க. ஆனால் அவனுங்க அதுல இருந்து ஆற்றல் எடுத்துட்டு இருக்கானுங்க. நிஜத்தோட நிழலை கூட நீ இன்னும் தொடல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நிஜத்தோட நிழலை கூட நீ இன்னும் தொடல. நிஜம், நிழல், தொடல. நிஜம்னு சொல்ற விஷயம் வந்து ஹிஸ்டரி, அந்த உண்மையான வரலாறு. நிழல் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஷேடோ. ஷேடோவை குறிக்கும். உங்களுக்கு ஷேடோவை பற்றி நிறையா பேசியிருக்கோம். இன்னும் நீ தொடலை அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இருள். இருள் நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அதை குறிக்கிறதுக்காக எழுத்தாப்பில் ஒரு குகையில் முழுசாக இருட்டு. குகைகளில் தான் ஆதியில் நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணாங்க, அவைக்கனிங் பண்ணாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஷார்ட்டை ரொம்ப டெக்னிக்கலாக காட்டியிருக்காங்க அவங்களுடைய ஸ்டைலில். இப்போ நீங்கள் இங்கே பார்த்த ஷாட் வந்து ஏதோ ஒரு காட்டுப்பகுதியோ இல்லை ரொம்ப செழிப்பாக வளர்ந்த ஒரு காடு கிடையாது. ஆல்ரெடி மனிதர்கள் வாழ்ந்த சிட்டி தான். அந்த சிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் பீரியட் வரைக்கும் மனிதர்கள் அண்டாமல் வெளியே போயிட்டாங்கன்னா இயற்கையை டேக் ஓவர் பண்ணிடும். அப்படி டேக் ஓவர் பண்ண இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கலாம் மலைகள் கிடையாது, பில்டிங்ஸ். சமீப காலங்களில் நம்ம வந்து குரங்குகளை பிடிச்சிட்டு போய் ஜூவில் வச்சு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஜூ மணி நடத்திக்கிட்டு இருக்கோம், அதை பாதுகாக்கிறோம், காட்டில் விட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க டைம் பீரியடில் என்ன நடக்கும்னா மனிதர்கள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, குரங்குகள் நம்மளை வேட்டையாடி அவங்க ஒரு ஜூ மாதிரி நடத்துவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க அதை நடத்துறதுக்காக தான் பல வேலைகள், பல விஷயங்கள், மரபணு மாற்றப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாட்டு ஒரு தக்காளியிலிருந்து ஒரு சாதாரண கடுகுலேருந்து இப்போ குத்தக்கூடிய மரபணு வரைக்கும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அவங்கள மாதிரி நம்மளை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. இங்கே விஷயம் என்னென்னா இந்த காட்ஸிலான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது இந்த டைனோசர் கூட்டம். அந்த கூட்டம் யாருன்னா ஆர்தியில் ஒரு இந்த ஒரிஜினல் ஆர்ஜின், அதாவது நாகர்களோட ஒரிஜினல் ஆர்ஜின். இந்த இடைப்பட்ட காலங்கள் இருக்குல்ல, அந்த நாகர்கள் வந்து உருவாக்குன ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் மங்கீஸில் உருவான அது ஏப்ஸ். இப்போ காட்டக்கூடிய அந்த ஏப்ஸ் அதாவது பரிணாம வளர்ச்சி அடைய வைக்கப்பட்டது செயற்கையாக, அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த கூட்டங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பல விஷயங்கள் இந்த காட்ஜிலா விஸ் காங்குன்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அது எப்படின்னா நாகர்களுக்கும் நாக கலப்புகளுக்கும் சண்டை, அதிகார சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் அவங்க எடுத்திருக்காங்க. இது வேறு மாதிரி ஆஸ்பெக்டில் கதை கட்டிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கவனிக்காதீங்க. இந்த பாயிண்டில் என்ன கட்டுறாங்கன்னா அந்த நாக கலப்புகள் மனிதர்களை எப்படி டேக் ஓவர் பண்ணி பூமியை கண்ட்ரோல் எடுக்குது அப்படின்றது தான் காட்டுறாங்க. ஆதியில் மனிதர்கள் எப்படி காட்டில் வாழ்ந்தோமோ அதே விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி, அதாவது குரங்குகள் எல்லாம் சிட்டிக்குள்ளே வருது,
மனிதர்கள் எல்லாம் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ரிப்பீட்டு கதை கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரிப்பீட் கலாச்சாரம் இவங்க ரொம்ப பல லட்ச வருடங்களுக்கு பின்னாடி கொண்டு போகிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சாதாரண கடுகில் மரபணு மாற்றப்பட்டு பண்ணியிருக்காங்க ஜெனட்டிக்கா, அதே மாதிரி தக்காளி, அப்புறம் இப்போ உள்ள மரபணு மாற்றப்பட்ட குத்துனாங்கள்ல மரபணு மாற்றப்பட்டது, இதெல்லாம் எதற்குன்னு நினைக்கிறீங்க? மனிதனுடைய அப்டேட்கா? கிடையாது. அந்த அப்டேட்டை மட்டுப்படுத்தி கீழே கொண்டு போகிறதுக்கு, அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அவங்கெல்லாம் நவீனமயம் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த ஏப்ஸ் படம் பார்த்துருக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு படமாக பாருங்களேன், ரெண்டு மூணு பாட்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒவ்வொரு மாதிரி அப்டேட் ஆகிட்டு இருப்பாங்க. முதல் சாதாரணமாக இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவாங்க, அது பேச ஆரம்பிப்பாங்க, இப்போது நவீனமயம் ஆகிட்டாங்க. அதுதான் காட்டுறாங்க. அடுத்த ஷாட் ரொம்ப முக்கியமான ஷாட். ஒரு மனிதன் இருக்காங்க, அதாவது ஒரு பெண்மணி அங்கே இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஏப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு, அதாவது நெருப்பு மூட்டி அவங்க நாகரிகமாக சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மனிதன் வந்து ஒரு குரங்கு மாதிரி ஒரு ஓரமாக உட்காந்துருக்காங்க. இந்த ஏப்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஆப்பிளோ அதை ஒன்று தூக்கி போடுது, அந்த மனிதர் குரங்கு மாதிரி எடுத்து நின்றுட்டு இருக்காங்க. புரியலையா அவங்களுக்கு? அவங்க அந்த ஆதியில் நடந்த விஷயத்த திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நடந்த நிகழ்வு இது, இதை ரிப்பீட் பண்ணி திருப்பி மனிதனை குரங்காக மாற்றிருக்காங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. மனிதர்கள் தானே குரங்க முதுகில் தூக்கிட்டு போகிற மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே குரங்கு மனுஷனை இடுப்பில் தூக்கிட்டு மேலே ஏறிட்டுருக்கு, அதாவது முதுகில் தூக்கிட்டு ஏறிட்டுருக்கு. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு கற்பனை படம் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஃப்யூச்சர் பிளானிங், இதெல்லாம் ரொம்ப அப்டேட்டான ஃப்யூச்சர் பிளானிங், முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இதுக்கான நகர்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். புரியுதா உங்களுக்கு? சாதாரண மரபணு மாற்றப்பட்ட விதையிலிருந்து அப்படியே அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்களா? இப்போ மனுஷனே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்களா? மனுஷன் சாகாவரம் பரவணும்ல, இவங்க சாகாவரம் பற்றா தானே அவங்களுடைய இறப்பு தடுக்கப்படும், இறப்பு தடுக்கப்பட்டால் தானே இந்த சுழற்சி நிற்கும். நம்மளை அவங்க இந்த பூமியிலேயே சிற வச்சு அவங்க கண்ட்ரோலுக்கு எடுக்க போகிறாங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா, நம்ம முன்னோர்கள் வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி அந்த நாகர்களை உருவாக்குன அந்த முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உங்களை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரப்போகுது, அவங்கள இங்கேயே சிற வச்சுருங்க, அந்த ஆற்றலை வெளியே விட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு வேலை பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில்? அந்த வீடியோ நான் லாஸ்ட் கொடுக்குறேன். அது எதுக்காக சொன்னாங்க? அந்த கட்டளை அப்போ நிறைவேற்ற முடியல, மாட்டிக்கிட்டாங்க. அந்த பிளானிங்கை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நம்மளுடைய மரபணுல நம்ம நினைவுகள்லாம் அழிச்சு விட்டு நம்ம யாருன்றதே மறக்க வச்சு இப்போது அந்த அப்போ சொன்ன பிளானிங்கை பலாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. நம்மளை இங்கே பூமியில் சிறை வைக்க போகிறாங்க. மண்டைகளில் மைக்ரோசிப்பு கொடுத்து உங்களுக்கு சாகாவரம் கொடுத்துட்டாங்கனாலே போதும், நீங்கள் சுழற்சி நின்றோம், நீங்கள் அங்கே போக மாட்டீங்க, அதாவது பரிமாணம் ஈடேற மாட்டீங்க, இங்கே தான் அடைபட்டுருவீங்க. இந்த பூமியிலேயே நம்மளை சிறை வைக்கிறது தான் நாகர்களுடைய வேலை. அந்த வேலை இன்னும் அவங்க சக்ஸஸ் பண்ணலை, அது இந்த டைம் சக்ஸஸ் பண்ணுறது தான் மைக்ரோசிப். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டுமொத்த பூமியுமே அவங்க டேக் ஓவர் பண்ண மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு பாலடைஞ்ச ஒரு ஷிப்லாம் வந்து அப்படியே கிராஷ் ஆகி அது ஒரு ரொம்ப பல வருடங்கள் காணப்பற தான் துரு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஒட்டுமொத்த பூமியுமே அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை காட்டுறது தான் இந்த ஒரு ஷாட்டு. இந்த குரங்குகள்லாம் ராஜ்யத்துக்கு வந்துருச்சு, அவங்களுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டாங்க, இவங்களோட ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே தான் இந்த ஷாட்டு ஓடுது, இந்த ஷாட் இங்கே தானே வருது. ஆனால் அந்த ட்ரெய்லரை போய் பாருங்களேன், இந்த ஷாட்டை முன்னாடி போட்டிருப்பாங்க. இனிமேல் நம்ம காலம், அவங்க ஆளுகளுக்கு சமிக்கையை கொடுக்குறாங்க, வெற்றி குறி காட்டுறாங்களா, நீ என்ன பண்ணாலும் அந்த டைமில் போல அங்கே தான் ஜெயிக்க போகிறோம், வா பார்த்துக்கலாம். டேய் என்ன நீ ட்ரை பண்ணுறா, ஒன்றும் நடக்காதுடா. ஆமாம், பிளானட் ஆஃப் த எய்ப்ஸ் போடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த மேலே ஷேடோவில் போட்டிருக்காங்க பாருங்க, கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த எய்ப்ஸ் தான். அவங்களோட கிங்டம் திருப்பி கொண்டு வர போகிறாங்க. நான் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்க கூட இறங்கி வரப்போகுது, திருப்பி அவங்க ராஜ்யத்தை கொண்டு வரதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கிரீடம் வரப்போகுது, அந்த குரங்கு தலையில் பார்த்தீங்களா கிரீடம் இருந்துச்சு. கிரீடத்தோட இவங்க தொடர்பு ரொம்ப கரெக்டான தொடர்பு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப மைன்யூட்டாக எனக்கு வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இது மறக்க முடியாத நாள். யட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்னவள? கண்ணாடி சார், அது நம்ம முஜியா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் கொஞ்சம் நாங்க அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.